அடுத்து ஒரு வாழ்த்துறை. செம்பன்மரி கிராமத்தில் ஒரு முதியோர் இல்லம் தோற்றுவித்தோம். அப்போது ஐயா திரு நடராசன் அவர்களிடம் போனோம். போயிட்டு ஐயா எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேணும், அவங்க என்ன அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறத அப்போ சொல்றதுக்கு சரியா படலை. ஆனால் எங்களை தேடி தேடி உதவி பண்ண ஒரு நல்ல மனிதர். அவங்களுக்கெல்லாம் நான் எந்த அளவுக்கு நன்றி சொல்றது. இந்த வளைகுடா வானம்படி கவிஞர் சங்க காலம் முழுக்க உங்களுக்கு நாங்கள் நன்றி கடமைப்பட்டவோம். உங்களுடைய வாழ்த்துறையை எங்களுக்கு வழங்குங்க ஐயா. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். திரு சேது ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான வணக்கங்கள். தமிழை வளர்ப்பதில் ஐ திங்க் திரு சேது அவர்களுக்கு நிகராக இன்னொருவர் வந்து கோயத்தில் வர வேண்டும். எனக்கு தெரிந்து, என் நினைவுக்கு தெரிந்து 28 ஆண்டுகள் அதே ஒரு உற்சாகத்துடனும் புத்துணர்ச்சியினுடன் அன்று காலை தான் அந்த சேவையை ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி மனப்பான்மை மிகவும் பாராட்டுக்குரியது. நமது அரவிந்த் சார்பிலும் அவருக்கு ஒரு மிகுந்த ஒரு கைதட்டலை அளிக்க விரும்புகிறேன். சமயத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இவர் இந்த ஒரு வயதையும் பொருட்படுத்தாது. நான் வயதை பற்றி ரொம்ப சொல்ல முடியாது, இருந்தாலும் அதையும் மீறி ஒரு சுழந்து சுழந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு விழா அரேஞ்ச் பண்ணுங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. போன ஒரு வெள்ளிக்கிழமை கூட என்னால் வர இயலவில்லை. இன்று இன்னொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கலந்து இருந்தாலும் இந்த தலைப்பை நீ வரவழைத்தது. எனக்கு காவிரி வருதோ வரலையோ, வரதா பாவனை பண்ணி நடந்தாய் வாழி காவேரின்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம்தான். அதுக்காக நான் பாராட்டுகிறேன். அப்படி கூப்பிட்டாலாவது காவேரி வருமானு பார்க்கலாம். மத்திய அரசும் மாநில அரசும் மணந்து வைத்தால் வளைகுடா வானமுடைய கவிஞர்களுடைய என்னுடைய தொடர்பு வந்து தொப்புள்கொடி தொடர்ந்து சொன்னால் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒவ்வொருவருடைய நான் ரசிப்பேன். என்னுடைய அவங்களுடைய ரசிகம் தான், இன்னொரு ரசிகம் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. எப்பொழுதெல்லாம் தமிழை பருக வேண்டும் என்ற ஒரு ஆவல் எழும்புகிறதோ அப்பொழுதெல்லாம் திரு சிவசங்கரன், நிலவன், அகிலோத்தமன் அத்தனை கவிஞர்களையும் நான் அனுகுணமாக ரசித்தது உண்டு. இன்னும் ரசித்து கொண்டு தான் இருக்கிறேன். அவருடைய தமிழ் பணியும் சேது ஐயாவுடைய சேவையும் இன்னும் பல்லாண்டு காலம் தொடரும், தொடர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு வந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. காவிரி நீர் கட்டாயம் கிடைக்கும் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு. காரணம், கால்நடைங்களை நம்ம ஒரு கம்பு எடுத்தா கூட கொஞ்சம் பயந்து போடும், ஆனா அதே இடத்துல ஒரு சின்ன கல் எடுத்து ஒரு தேன்கூட்டில் பேசுங்க, அத்தனை ஆயிரக்கணக்கான ஈகள்லாம் நம்மளை துரத்தி ஓடி வரும், நம்ம ஓடிடுவோம். ஆகையினால எல்லா தமிழரும் ஒன்றுபட்டா காவிரி நீர் கட்டாயம் வரும், அதுல சந்தேகமே இல்லை.